இனண்டவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பன்னி குட்டி படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் உங்ககிட்ட தான் பேசணும்னு வருது. எவ்வளோ அனிமல்ஸ் வச்சு படம் எடுத்துட்ருக்காங்க, பன்னி குட்டியை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதான் நான் வந்து த்ரில்லர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதை பிரேக் பண்ணணும்னு காமெடி ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போது எந்த டக்குன்னு வந்து தோணுது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கதை வந்து ரவி முருகையா அப்படின்றவரோடது. அதை வந்து நாங்கள் முன்னாடி பேசியிருந்தது ஞாபகம் வந்தது. அந்த கதையை பண்ணலாமான்னு நான் போய் கேட்டேன். உடனே கொடுத்துட்டார் அவர். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ்லாம் சேர்ந்து எழுதினோம். அப்படி தான் ஆரம்பிச்சிது. அந்த கதையில் வந்து பன்னிக்குட்டி தான் பிரதானமாக இருந்தது. அதை சுற்றி நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அது வெறும் காமெடியாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃபிலாசபியும் இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த கதையை அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போதே அது பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நல்ல ஒரு கருத்து இருக்கே. இன்னும் கொஞ்சம் சொல்லணுன்னா, இப்போ அந்த பன்னிக்குட்டியை வந்து இப்போ யோகி பாபு கேங்கும் கருணாகரன் கேங்கும் வந்து இப்போ பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயில் சொல்லலாம். அந்த அது அதை சுற்றி தான் நடக்கும் ஈவெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் அந்த டைட்டில், அதனால தான் அந்த அனிமல். சார் பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இப்படி தான் பார்க்க மட்டும்தான் இன்னசென்ட்டாக இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. சொல்கிறது ரொம்ப உஸ்லம்பட்டியில் ஃபுல்லாகவே நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணி ஒன்றா தான் ஷூட்டிங் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ராமர் அண்ணன், தங்கதுரை, லியோனி சார், சிங்கம்புலி சார், உங்களோட என்ன சொல்கிறது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். உங்களோட ரோல் இந்த படத்தில் எந்த மாதிரி சார் இருக்கும்? ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டான பர்சன். லைஃப்பில் தொட்டதெல்லாம் தோல்வின்னு இருக்கிற ஒருத்தனோட லைஃப் வந்து எப்படிலாம் மாறுது, ஒரு நல்ல என்ன சொல்கிறது ரொம்ப நம்பிக்கையால் ஒருத்த வந்து அது எவ்வளோ முக்கியம், நம்பிக்கை வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ கதையே வந்து நம்பிக்கையை பற்றி தான் என்ன சொல்கிறது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபிலிம், அதை பற்றி தான் சொல்லுது. ஸோ இந்த படத்தில் வந்து உத்தராவதி என் கேரக்டர் நேம். ஆனால் தங்கதுரை என்ன சொல்லுங்கண்ணா, நீங்கள் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களோட தற்கொலை ஜோக்லேருந்து ஒரு ரெண்டு ஜோக்கு டெலிவரி பண்ணீங்கன்னா இன்னும் டவுட்டு. ஆஹா, கிருங்க வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாருன்னு எதிர்பார்க்கலாம். அட அட, நான் டக்குன்னு திடீர் திடீர்னு இப்படி கேட்குறீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் செய்கிறதுல ரொம்ப சூப்பர். ஒருத்தவங்க அவங்க சமையல் எது பண்ணாலும் சாப்பிடுவாங்க, ஆனால் காரம் பண்ண மாட்டாங்க. அவங்களால யாராலையும் சாப்பிடவே முடியாதான். அவங்க காரம் பண்ணான் ஏன் அல்சராக இருக்கு? இல்லை இல்லை, அவங்க என்ன சமையல் பண்ணாலும் எல்லோரும் சாப்பிடுவாங்க, ஆனால் காரம் பண்ணால் மட்டும் ஸ்வீட் பண்ணால் சாப்பிடுவாங்க, பட்டு காரம் பண்ணால் சாப்பிட முடியாது யாராலையும். தெரியல சார் எதனாலன்னு. ஏன்னா அவங்க பண்ணது நமஸ்காரமா, அது எப்படி சாப்பிட முடியும்? நமஸ்காரம் ஐயா, அருமையான ஒரு ஜோக்ல வந்து. ஆனா இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் வந்து படத்துல இருக்காது. படம் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஒரு ஜாலியான ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருக்கும். சிரிக்க வைக்க கேள்விப்பட்ட ஜோக் சொல்லி கோவம் வர வைக்கிறதெல்லாம் நம்ம அண்ணனால மட்டும் தான் முடியும். ஆனால் இந்த படத்தில் உங்களோட ரோல் எப்படி இருக்கும்? என்னோடய ரோல் வந்து பாண்டின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கார் ஓட்டுவேன், ஆட்டோ ஓட்டுவேன், குட்டியான ஓட்டுவேன், பன்னி குட்டியும் ஓட்டுவேன். இந்த மாதிரி நான் வந்து நிறைய பழகிக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரைனிங்லாம் பண்ணி ஆட்டோவை பல புதர்கள்லாம் உள்ளே விட்டு எடுத்து அப்படி தான் வந்து ட்ரைனிங்லாம் நடந்து பண்ணியிருக்காரு. விட்டு இந்த உண்மையிலே இந்த படத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன், நிறைய கால் டாக்ஸி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, குட்டியான ஓட்டுறது கற்றுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சப்போஸ் நாளைக்கு நம்மளுக்கு சினிமாவில் ஏதாவது கொரோனா கரோனா வந்து ஷூட்டிங் இல்லைனா கூட ஆட்டோ ஓட்டியாவது போயிச்சிக்கலாம். தொழில் கற்றுக்கிட்டேன் சார். தொடர்ந்து தெரியா ஜானரில் படங்கள் எடுத்துருந்தீங்க. திடீர்னு காமெடி படம் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு? ஏன்னா அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படமாக இருந்துச்சு. இந்த படம் எப்படி சார் எடுக்கிறப்போ? இது வந்து ரொம்ப கஷ்டம். காமெடி ஜானர் வந்து நம்ம பொதுவாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம். ஃபில்ம் மேக்கிங்கில் இருக்கட்டும் ஈஸின்னு நினச்சிருவோம். அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிரமம். என்னோடய ஃபஸ்ட்டு முயற்சியாக இருக்குது. பட்டு இதில் கற்றுக்கிட்டது வந்து அவ்வளோ. ஏன்னா இவங்க இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் வந்து நல்ல அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்க தனித்தனியாக எல்லாருக்கும் ஆளாளுக்கு யூனிக்காக ஒரு டேலண்ட் இருக்குது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டைமிங் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது. அது எல்லாம் சேர்த்து ஒரு கதையில் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாக்கணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தது. ஏன்னா தனியாக அவங்க பாட்டும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும், கதையிலேருந்து ரொம்ப விலகி போயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஆளாளுக்கு டைலாக் பேசணும். ஆனால் அந்த டைலாக்ல அவங்களோட யூனிக் குவாலிட்டியும் வரணும் அப்படிங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி உருவாக்குறதுக்கெலாம் ரொம்ப சிரமப்பட்டோம். இன்னொன்று வந்து ஜோக்ஸ் வந்து ரொம்ப நம்ம அப்போது எடுத்திருந்த ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு எடுத்து, அது எடுத்திருந்தாலும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள்
அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான். இப்போ இப்போ நான் பொதுவாக ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எடுக்கும்போது வந்து அந்த மாதிரிலாம் இருக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்த்தாலும் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட்டாக இருந்தது. அது வந்து இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ தான் அந்த காமெடியோட பலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு வர்க்கு, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்துக்கு வந்து இதனால தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும்ல சார், நீங்கள் பன்னிக்குட்டி படத்துக்குள்ளே இந்த இதனால தான் நான் நடிச்சிருக்கேன். மெயின் ரீசன் கிருமி படத்தோட பெரிய ஃபேன், ஸோ அனுசரன் சார் பண்ணுறாருனோடனே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஸ்டோரி ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, கேட்டோடனே ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து என்ன ரோல் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் ஜாயின் பண்ணேன். பட் ரொம்ப லீட் ரோலாக கொடுத்துட்டாரு. தொடர்ந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க, பயணிகள் கவனிக்கும்போது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, நிமிர் படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, இதுக்கான பிளான்ல ஏதாவது இருக்கா சார்? இல்லை இல்லை, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, மெயின் வந்து ஸ்கிரிப்டும் டைரக்டரும் தான் பர்ஃபார்மன்ஸுக்கு மெயின் ரீசன். ஸோ என்ன சொல்கிறது, என்ன ரோலோ அந்த ரோல் வந்து கரெக்டாக அந்த ரோல் ரியல் லைஃப்பில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் கோல். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணும்போது அது காரணம் மெயின் ரைட்டிங்கும் டைரக்டரும் தான். பிளான் பண்ணது பற்றி சொல்லுங்க, இந்த சாமியார் ரோல். ஆமாம், சில ரோல் வந்து நான் ஒன்று நினச்சிட்டு போயிடுவேன், இந்த ரோல் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்டர்நெட் நாளைய படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிது, அது எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே கதை தெரியும். நான் என்ன நினச்சிட்டு அந்த ஜோசியர் இப்படி தான் இருக்க போகிறார் அப்படின்னு நான் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சில் தான் டைரக்டர் ரவிக்குமார் கூப்பிட்டு, என்னாச்சு ரவி அப்படின்னு, ஒரு மாதிரி இல்லை நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை அது நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்தேன் சாமியார் இப்படி பண்ணேன். இல்லை அது மந்திரவாதி மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்று நினச்சிட்டு வந்துச்சிங்க. இல்லை நீங்கள் நார்மலாக நான் இப்போ சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு. அப்புறம் சில கேரக்டர் வந்து நமக்கு வந்து டேரக்டர் கரெக்ட் பண்ணிடுவாங்க நம்ம தப்பாக பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி தப்பாக நடக்கும்போதும் கரெக்ட் பண்ணது காரணம் வந்து டேரக்டர்ஸ் தான். ஸோ அதை தாண்டி ஸ்ட்ராங் ரைட்டிங். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பயணிகள் கவனிக்கும்க்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தது, நல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அடுத்து பன்னிக்குட்டிக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் நிறைய நல்ல பேர் வரும்னு நினைக்கிறேன். சார், யோகி பாபு சார் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு எப்படின்னு எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, யோகி பாபு வந்து எனக்கு கிருமி ஸ்டேஜ்லேருந்தே பழக்கம். அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு டான்ஸ்லாம் ஆட வச்சு நல்லா அவர் நல்ல இப்போ காமெடியன் தாண்டி நல்ல ஒரு கேரக்டராகவே ஹியூமனாகவே நல்ல ஸ்ட்ராங்கான பர்சனு. நிறைய ஹீரோ ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதை நம்ம படங்கள்லையும் பார்த்துட்டோம். அது குவாலிட்டி இருக்கிறனால தான் அந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து வாய்ப்புகள் வருதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அதேமாதிரி கண்டினியூஸாக டச்லேயும் இருப்பார், என்கிட்ட வந்து ரெகுலராக வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணுறது, பேசுகிறது, நெக்ஸ்ட் படத்தில் பண்ணணுன்ற விருப்பத்தையும் தெரிவிச்சிட்டே இருப்பார். ஸோ அவர் ஃப்ரெண்டு தான் அவர் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் கதை எழுதி முடித்த உடனே எனக்கு அந்த ரோலுக்கு ஃபஸ்ட்டு தாட்டே யோகி பாபு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடியன் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு சாலிடான கேரக்டர் ரோல், ஈக்குவல் டு லீடுன்றது தான் இருக்கும். அதான் சொன்னல, ரெண்டு பேர் மோதுறாங்கன்றப்போ அந்த ஆப்போசிட் சைடில் அவர் இருக்கார் அப்படிங்கிறப்போ நல்லா அந்த ரோலை தாங்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும்னு தோணின உடனே யோகி பாபு தோணிடுச்சு. அதேமாதிரி கேட்ட உடனே அவரும் ஒத்துக்கிட்டார். படத்தில் ஒரு காமெடியன் ரெண்டு காமெடியன் இருந்தாலே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கலகலகலன்னு இருக்கும். படம் ஃபுல்லாக காம்பிடன்ஸாகவே இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செம்ம ஜாலியாக இருந்தது, செம்ம ஜாலி. ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்குமே வந்து எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது தான் கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், அடா நான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் யோனி ஐயா, அவர் ஒரு ஸ்டைல், அவர் ஒரு காமெடி ஸ்டைலே வர மாதிரி. இந்த பக்கம் நம்ம சிங்கம்புலி அண்ணன், அவரோட காம்பினேஷன்லாம் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். போயிட்டு அடி வாங்குறது, அந்த பன்னிக்குட்டியை பிடிக்க போகிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனு நாங்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுவோம். அதெல்லாம் நல்லா படமே உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து படம் முடி வரைக்கும் உங்களுக்கு ஜாலியாக காமெடியாக போயிட்டே இருக்கும். நாங்களும் என்ஜாய் பண்ணி நடித்தோம் ஜாலியாக. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் உங்களோட தற்கொலை ஜோக்கை வந்து டெலிவரி பண்ணி? இல்லை இல்லை, ஜோக்கெலாம் கிடையாதுவா, அங்கே சீரியஸாக இருப்பீங்களா? ஜோக்கெலாம் ஓன்லி வந்து இந்த சைடு தான், படத்தில் வந்து டோட்டலாக அந்த கேரக்டராகவே மாறிடுறது. உண்மை உண்மை, அந்த கேரக்டராக இருப்போம் படத்தில். கேரக்டராக கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு, நம்ம எவ்வளோ தேவையில்லை உள்ள பதுக்கியே வச்சுருக்காரு டேரக்டர் வந்து. அவர் என்ன கேட்டாலும் அதை பண்ணிடுவோம் சார். சார் வேற சிங்கர், கானா சாங் சூப்பராக பாடுவார். உங்கள் படத்தில் சாங் கொடுத்துருந்தீங்கன்னா ஓரளவே இவங்க எல்லாருமே வந்து இன்னும் ஜாஸ்தி பயங்கர பொட்டன்ஷியல்லாக இருக்கிற ஆட்கள் தான். இந்த படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு முயற்சியாக நான் வந்து காமெடி வந்து இவங்க எல்லோரையும் வச்சு ஒரு கெமிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், இன்னும் நிறைய காமெடி படங்கள் இவங்க கூட பண்ணணும், இன்னும் நிறைய சிரிக்க வைக்கணுன்றது இருக்குது. நிறைய திறமைகள் உள்ளே ஒளிஞ்சிருக்கு ஆளாளுக்கு. அது இப்போ இன்னும் கொஞ்சம் பழகப்பட, ஏன்னா இப்போ எனக்குமே வந்து இப்போ எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் புது யோகி பாபு தெரியும், கருணாகரன் கொஞ்சம் தெரியும். கருணாகரன் கூட ஷூட் பண்ணதில்லை. ஸோ இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் படம் முடியும் போது தான் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய டைம் வந்தது. இப்போ ப்ரமோஷனில்லாம் நான் ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறேன், இல்லைன்னா கதை அது சார்ந்து சிரிக்கிறது இப்படி தான் இருக்கும்.
ஸோ இப்போ பழகும் போதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் நிறைய எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ் இருக்கே அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம். அப்படி இன்னும் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இவங்களோட பொட்டன்ஷியல்லாம் வெளியில் தெரிஞ்சு இன்னும் நிறைய படங்களில் கூப்பிட்டு நல்ல பெரிய ஆளுகளாக வருவாங்கன்னு நம்புகிறேன் நான். படத்தில் யாரை வேலை வாங்குறது ரொம்ப சார் கஷ்டமாக இருந்தது? வேலை வந்து பன்னிக்குட்டியை தான். பன்னிக்குட்டி வந்து நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்காது, அது பாட்டு ஓடிட்டுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படிலாம் நினச்சோம், ஆனால் கடைசியில் நாங்கள் தான் ட்ரெயின் ஆகணும். நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் ஆகி அதுக்கு எந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், எந்த நேரத்தில் தூங்க வைக்கணும், எப்படி வந்து இங்கேருந்து அங்கே ஓட வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிக்கணும். அங்கே இன்னொரு பன்னிக்குட்டியை வச்சு அதை நோக்கி ஓடும். எங்கேயும் சிஜிலாம் யூஸ் பண்ணல, எல்லாம் ரியல் பன்னிக்குட்டி. நிறைய பன்னிங்களும் ரியல் தான். அது இப்போ என்ன நடிச்சிருக்காரு, இவர் ஒரு சீனில் அதை துரத்திட்டு ஓடுவார், அதை துரத்திட்டு ஓட மாட்டார், அதை வந்து ஒரு டைரக்ஷனில் அதை அணைச்சி அப்படி கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு போய் அது வந்து அது எங்கே போதும் அங்கே நாங்கள் போனோம். இப்போ வந்து இந்த ரோட்டில் தான் பண்ணணும்லாம் கிடையாது, அது சேரு ஆறு பக்கம் போச்சுன்னா அந்த பக்கம் இவர் இறங்கிலாம் போகணும். அந்த மாதிரிலாம் போய் விழுந்து பிறண்டு அடித்து அதுதான் ரொம்ப சிரமமாக இருந்தது. பட் ஆனால் ஒன்ஸ் அது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் கிடச்சிருச்சுன்னா அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், நல்ல எமோஷனலாக இருக்கும். ஆனால் படத்துடைய ஸ்ட்ரென்த் அப்பெல்லாம் நல்லா அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, யாருக்கு அந்த அளவுக்கு அடிபட்டு இருந்தது? உருமே அண்ட் ராமர் ரெண்டு பேருமே விழுந்தாங்க. ஆக்சுவலி நானே வந்து ஒரு சீனில் வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சீனு மேலே ஏறி போவோம், அங்கே உண்மையிலேயே விழுந்துட்டேன். விழுந்து டேரக்டர் கட்டு கட்டுனாரு, ஆனால் அப்போ நான் பண்ண அப்படியே விழுந்து திருப்பி ஒரிஜினல் அப்படியே எழுந்து போயிட்டு பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க டேக்கை. ஸோ ஆனால் அவன் ரெயின் டேர் விட்டுருங்கன்ட்டு சரியான அடி முதுகில், ஆனால் எல்லாரும் சிரிக்கிறாங்க. உயிரை கொடுத்து அடிச்சு அப்படி சிரிக்கிறாங்களே, இல்லையே அது வந்து விழுந்து படத்தில் இருக்கு சீன், எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த ஸ்பாட்ல. அவங்க சின்ன காமெடி கொடுத்தான்ட்டு உண்மையிலேயே விட்டேன் அம்மா அடி. அவங்க திருப்பி எழுந்து அந்த சீனை அப்படியே கண்டினியூ பண்ணி அடித்தோம். அதான் ஒரு மறக்க முடியாத சீன். ஃபர்ஸ்ட் ஷேர் ஆட்டோ ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ரெடி ஆகிட்டாரு, பார்த்தா கார வண்டி மாறிட்டாங்க. அடுத்து கார் குட்டியானவர் குட்டியானவர் இந்த மாதிரி அவர் இந்த ஆக்டிங்கை தாண்டி டாஸ்க் மேலே டாஸ்க்காக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஒரு சீனில் டேரக்டர் வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டின்னு வரணும், ஒரு இவர் ராமரை போய் பிக்கப் பண்ணி நான் வரணும் ஷேர் ஆட்டோவில். டேரக்டர் ராமனா ஓகே ரெடி டேக் ஓகே ஆக்ஷன்னாரு, எடுத்த வண்டி பின்னாடி போயிடுது. ரொம்ப விட்டுறக்கூடாது, ரொம்ப விட்டுனா போயிருவாங்க அப்படியே மாதிரி, அப்படியே அந்த திருச்சி பக்கம் போயிருவாங்க. படத்துல ஹீரோயினை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல பயங்கரமா புலம்புனாங்க. யார் அவங்க சொன்னாங்களா பாருங்க, எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து கோச்சிங் கொடுப்போம், ஃப்ரீ கோச்சிங். அது அது அதை வந்து அவங்க ரேகிங்னு சொல்கிறாங்க. அவங்களை வந்து அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறது, இப்போ திடீர்னு லியோனி சார் வரும்போது அவங்க ஒரு பதஸ்டம் இல்லாமல் பண்ணோன்னா அதுக்கான ஃப்ரீ கோச்சிங்கை போய் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா. உங்களை அறையிற மாதிரி ஒரு சீனில் வந்து ரொம்ப நிறைய டேக் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற. ஆமாம், அவங்களுக்கு கோவமே வரல, அவங்க எடுத்துகிட்ட டேக் பார்த்து மற்றவங்களாம் கோவம் வந்துருச்சு. ஆனால் அவங்க என்ன ரொம்ப பேசிக்காகவே சாஃப்ட் நேச்சர், அதாவது அவங்க கோவமாக அறையும் போது சிரிக்கிறாங்க, அவங்களை அறியாமல் அந்த வந்து ஸ்மைல் இருக்குது. ஸோ அது அது சரி பண்ணுறதுக்கு கோவம் வர வைக்கிறதுக்கு அவர். ஆமாம், அது அதுதான் போய் ரேகிங்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் ட்ரைனிங். அது ரேகிங்னு சொன்னாலும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, சின்சியராகவே இந்த படத்தை நான் லவ் பண்ணிட்டேன், அவரை இந்த கேரக்டராகவே மாறி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அந்த அளவுக்கு கதைக்குள்ள கேரக்டருக்குள்ளே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்களா? அவங்க கடைக்குள்ள போயிட்டேன், ஏன்னா அவங்க பரோட்டா கடை வச்சுருப்பாங்க, அவங்க கடையில் பரோட்டாலாம் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் நான் மட்டும் இல்லை என் டீமே போய் அக்கௌண்ட்டில் ஃப்ரீயாக சாப்பிட்டுருக்கோம். பரோட்டா ஆமாம் தோசை வரலாம் வச்சு தோசை வரல. சாத்திகா தங்கச்சியா நடிச்சு அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம், எல்லாருமே அதை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த விமர்சனம் எழுதுற அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஃபைனலா
பன்னிக்குட்டி படம் இதனால் மக்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜாலியாக வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு ஸ்மைலோடு ஸ்டார்ட் பண்ணி படம் ஃபுல்லாக நல்ல ஒரு சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான படம், ஒரு நம்பிக்கை முழுசாக நம்பணுன்னா அது எல்லாமே சக்ஸஸ் தான். அதான் படத்தோட கோர். படத்தை வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக பாருங்கள். தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது July 8. பன்னிக்குட்டி பன்னிக்குட்டி படத்தை கண்டிப்பா நீங்க போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் பன்னிக்குட்டி படத்து தான் வரணும். அவ்வளோ ஒரு ஜாலியான படம். பன்னிக்குட்டி படத்துக்கு குழந்தை குட்டியோட புள்ளக்குட்டியோட குடும்பத்தோட எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகும். July 8 தியேட்டரில் வந்து கையை தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பன்னிக்குட்டி விளம்பரம், நாங்கள் இப்போ கிளம்புறோம். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ.